ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் சுந்தர சுந்தரகாண்டம் அறுபத்தாறாம் சர்க்கம் ராமர் சூடாமணியைக் கண்டு துக்கமடைதல் இவ்வாறு அனுமான் சொன்ன அனுமான் சொல்ல தசரதன் புத்திரராகிய ராமர் அந்த சூடாமணியை மார்போடு அணைத்து கொண்டு லக்ஷ்மணரோடு அழுதார் அவர் அந்த சிறந்த மணியை பார்த்து துக்கமடைந்தவராய் கண்களில் கண்ணீர் ததும்ப சுக்ரீவனுக்கு இதனைச் சொல்லலுற்றார் கன்றினிடத்தில் அன்பினால் பசுவின் பால் பெருகுவது போல என்னுடைய மனமும் இந்த சிறந்த சூடாமணியைக் கண்டு உருகுகின்றது இந்த மணி என்னுடைய கல்யாண காலத்திலே எனது மாமனாராகிய ஜனகரால் கொடுக்கப்பட்டு சீதையனுடைய சிறசிலே மிக அழகாக விளங்குமாறு அணியப்பட்டது இது கடலில் தோன்றினது நல்லோரால் பாராட்டப்படுவது இதனை ஜனகர் செய்த வேள்வியில் மனமகிழ்ந்த இந்திரன் அவருக்கு கொடுத்தான் நல்லோய் இதனை கண்டு எனது தந்தையையும் விதேக நாட்டு மன்னராகிய ஜனகரையும் கண்டவன் ஆனேன் இந்த மணி எனது காதலியின் தலையிலே பிரகாசிப்பதாகையால் நான் இதனை கண்டு இப்போதே அவளை அடைந்தவன் போல எண்ணுகின்றேன் நல்லோய் சீதை சொன்னவைகளை எனக்கு அடிக்கடி சொல் தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுப்பது போல அவளுடைய வார்த்தையாகிய நீரை எனக்கு வார் லக்ஷ்மணா வைதேகியின்றி வந்த இந்த மணியை பார்ப்பதை விட பெரிய துக்கம் யாதுள்ளது வைதேகி ஒரு மாதம் உயிரோடு இருப்பாளாயின் நெடுங்காலம் வாழ்வாள் நான் அவளை இன்றி ஒரு கணப்பொழுதும் உயிரோடேன் என்னுடைய காதலியை கண்ட இடத்திற்கு என்னையும் கொண்டு போ அவளுடைய செய்தியை அறிந்துவிட்டு இனி ஒரு கணமும் தரிக்க மாட்டேன் எப்போதும் அச்சமுள்ளவளாகிய எனது காதலி அச்சத்தை செய்பவர்களாகிய கொடிய அரக்கர்களுக்கு நடுவிலே எவ்வாறு தங்குவாள் அரக்கர்களால் சூழப்பட்டுள்ள சீதையின் முகம் இருளினின்று நீங்கி மேகங்களால் சூழப்பட்ட சரத்காலத்து சந்திரன் போல பிரகாசிக்க மாட்டாது இது நிச்சயம் அனுமானே சீதை என்ன சொன்னாள் அதனை உண்மையாக எனக்குச் சொல் நோயாளி மருந்தினால் பிழைப்பது போல நான் அதனால் அன்றே உயிரோடு இருக்கிறேன் அனுமான் என்னை பிரிந்திருக்கின்ற என்னுடைய நாயகி இனியவள் இன்சொல் சொல்லுபவள் அவள் என்ன சொன்னால் சொல் என்று கேட்டார் இத்துடன் சுந்தரகாண்டம் அறுபத்தி ஆறாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம 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 ராம